சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சந்தன பாண்டியன் பாண்டியன் நான் ஒரு அயோக்கியம் தான் இந்த ஊர்ல சொல்றாங்க. இந்த பேரை சம்பாதிக்க நானும் நிறைய விளையாண்டு இருக்கேன். சந்தன பாண்டியன் பேரை கேட்டா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கொலை நடுங்கும். இல்ல முன்னாடி இங்கிலீஷ்காரன் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தான், அவன் ராஜ்யமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்மளும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சா என்னன்னு. அதுவும் இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு. இது ரொம்ப சூப்பர் வியாபாரம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இல்லாட்டி மூக்குல பஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போனா அங்க இருக்கிறவன் கேப்பான், இத்தனை நாள நீ இந்த ஊருக்குள்ள அப்படி என்ன தடா புடுங்கிட்டு இருந்தன்னு கேவலப்படுத்திடுவானுங்க. நான் சப் இன்ஸ்பெக்டர் ரேகா. ரேகான்னா ரேகா தான். டிராகுலா லேடின்னு எனக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. என்னன்னு தெரியல, மத்தவங்க ரத்தத்தை குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு கான்ஸ்டபிளா தான் இருந்தேன். நான் எவ்வளவு சீக்கிரமா எஸ்ஐ போஸ்டுக்கு வந்தேன்னு தெரியுமா? அது இந்த உடம்ப வச்சுதான். மேலதிகாரிகளுக்கு இது நல்லா தெரியும். இந்த விளையாட்டு பூரா மேலெடுத்து சமாச்சாரம். லோக்கல் விளையாட்டுங்கிறது தனி கதை. நீ பயப்படாத, இதுல ஒரு ப்ராப்ளமே இல்ல. உன் கூட தான் நான் வரல. அப்புறம் எதுக்கு நீ இப்படி பயப்படுற? இப்ப பாத்தீங்களே, இந்த ஜோடி காலையில வெடிஞ்ச உடனே பைக்ல சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஃபெவிகால்ல ஒட்டின மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு போவாங்க. தலையில ஒரு ஹெல்மெட் வேற. உங்க பொண்ண எப்பத்துல இருந்து காணோம்? நேத்து காலையில ஸ்கூலுக்கு போனா சார், இன்ன வரையும் திரும்ப வரல சார். அவளுக்கு செல்போன் நீங்க எப்ப வாங்கி கொடுத்தீங்க? 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆனப்பா. அவங்க எங்க போறாங்கன்னு பெரியவங்களுக்கு தெரியவா போகுது? பெத்தவங்களுக்கு அதுக்கு எங்கப்பா நேரம் இருக்கு? அவங்க காசு சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்காங்க. ஹலோ, கண்ட்ரோல் ரூம் கனெக்ட். இதுக்கிடையில இந்த பாழா போன சினிமா வேற. ஆளை காணோம்னு சொல்லி பேப்பர் கொடுத்தா போதும், பாக்கி எல்லாம் தானா நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாக்குறது கடலோரத்துன்னு ஒதுங்கின போனங்களைத்தான். கடைசியில அந்த குழந்தைகளை பார்த்துட்டு பெத்தவங்க எல்லாரும் ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, குழந்தைக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிப்போச்சேன்னு ஒப்பறிவிக்க வேண்டியது. இப்ப ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரோட கிராஸ் பண்ணி பார்க்கு கிட்ட தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஹாய் ஹாய், இந்த கார் சர்வீஸ் வச்சுக்கோ. போயிட்டு வா, போயிட்டு வா. ஜாலியா இருக்கு. ஓவர் ஓவர் மைக்ரோ ஒயிட் கார், வண்டி நம்பர் X7342. என்ன குழந்தைங்க அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறீங்களா? ஏன் இந்த நடுரோட்டில் இருந்துகிட்டே? சார் உங்களுக்கு ஒரு நல்ல இடமா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இறங்கடாக்கில அக்காவுக்கு நான் தனியா சொல்லணும் போல. இறங்கடிக்கல, இறங்கடி போய் ஜீப்ல இரு. சார் நல்ல கெலசான ஒரு மீன் மாட்டிருக்க, ஐஸ் போடாது. ஓகே வர.
வயசு கோளாறு, பெத்தவங்களுக்கு தெரியாம இயமை அவனோட ஊர் சுத்த ஆரம்பிச்சிருக்க. சார் என்னடி இந்த மாதிரி எல்லாம் அடிக்க கூடாது, எங்களுக்கு எல்லாம் யூனியன் கார்டு இருக்கு. இவளுங்களை சீக்கிரம் வெளியே அனுப்பு, வாடி போலாம். மேடம் இவங்களை விட்டுறலாங்களா? விட்டுருங்க. ஆ ஓகே மேடம், ஓகே. ம், வா. எவ்வளோ ஒருத்தி பேரை சொல்லி ரெண்டு நாளா தலைமை செயலகத்தை பூட்டி இருந்தாங்கப்பா. குருசனோட கோச்சிக்கிட்டு நம்ம பெண் மந்திரி ஒருத்தங்க சட்டசபைக்கு போகாம இருக்காங்க. அப்படியா? என்ன நான் சொல்றது, முன்னாடி எல்லாம் உப்பு மிளகாய்க்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் கோடிக்காக விளையாடுறாங்க. கோடி அவனை கூப்பிடுறேன். என்னையா ரன்னிங்ல இருக்கிய நீ? அது வந்து ரெண்டு மூணுன்னு சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ரெண்டு ரவுண்டு போய் முடிச்சிட்டேன். நான் பெட்டில் 16 வயசு பையன்டா. யோ ரொம்பலாம் பண்ணாதையா, குண்டு பூசணிக்கா. நீ நெக்ஸ்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி என் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். Asshole. என்னது? தாங்க மாட்டேன்.